ஸோ வணக்கம். இப்போ பார்க்கக்கூடியது வந்து சால்வ் தீர்க்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து 12th மேத்ஸு. இப்போ யூஸ்வலாக நம்ம எப்படி எடுப்போம்னா 1 மைனஸ் 5 தென் மைனஸ் 4 ப்ளஸ் 20 இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக எடுக்கலாம். அல்லது இப்போ இது இந்த மாதிரி எடுக்கிறப்போ ஈக்குவல் டு 0 வர வாய்ப்பு இல்லை இல்லையா? இங்கே என்ன வரும்? மைனஸ் 3 தென் கண்டிப்பாக ஈக்குவல் டு 0 வரதை போட்டே பார்க்க வேண்டியதில்லை. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் எ ஃபேக்டர், எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் எ ஃபேக்டர், ரெண்டுக்குமே நமக்கு சான்ஸ் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த சம் பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வி ட்ரை அனதர் நம்பர் 2 வந்து எடுத்து பார்க்கலாம். ஸோ 2 எடுக்கிறப்போ பி ஆஃப் 2 அப்படின்னு எடுத்தோம்னா 2³ மைனஸ் 5² 2² மைனஸ் 4² 2 தென் ப்ளஸ் 20. ஸோ 8 மைனஸ் இது 4 தென் 20 மைனஸ் 8 தென் ப்ளஸ் 20. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ பி ஆஃப் ஈக்குவல் டு 0 அப்படின்னா வித் இம்ப்ளைஸ் எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஏ ஃபேக்டர். ஸோ யூஸ்வலாக வந்து ப்ளஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ் 2 மைனஸ் 2 இந்த நாலுலையுமே நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ நமக்கிட்ட எக்ஸ் மைனஸ் 2 என்பது ஒரு காரணி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு. So we find other factors. So to find other factors, so மற்ற இரண்டு காரணிகளை கண்டுபிடிக்கும். For that we are using synthetic division. Yeah. So synthetic division னா அதோட coefficient எல்லாம் என்னது? 1 minus 5 then minus 4 then 20. இப்போ 2 factor சொல்லிட்டோம். சரி, 2 வந்து ஒரு ரூட். ஸோ அந்த ரூட் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு இங்கே 1 தென் 2 மைனஸ் 3 மைனஸ் 6 மைனஸ் 10 தென் மைனஸ் 20. அப்போ இங்கே ரிமைண்டர் 0 வந்துச்சு. ஸோ சின்ஸ் ஆர் ஈக்குவல் டு 0 கண்டிப்பாக 0 தான் வரும். இப்போ நமக்கு கோஷன்ட் என்ன? இது வந்து பவர் 3 அப்படிங்கிறப்ப இது 1 ரெடியூஸ் ஆகி இது என்ன ஆயிடும்? எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு மாறிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. ஸோ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 10 இங்கே இருக்கேன். ஸோ 5 2 மைனஸ் 5 ப்ளஸ் 2. ஸோ த ஃபேக்டர்ஸ் ஆர் எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் 3 ஃபேக்டர்ஸும் நமக்கு என்ன எழுதணும்? ரூட்டு தான் எழுதணும் இல்லையா? ஃபஸ்ட்டு அந்த 3 ஃபேக்டர்ஸும் எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 2 தென் எக்ஸ் மைனஸ் 5 தென் எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் த ரூட்ஸ் ஆர் இங்கே நம்ம என்ன எழுதணும்? ரூட்ஸ் மூலங்கள். அப்படியே சைன் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. மைனஸ் 2னா ப்ளஸ் 2, 5 தென் மைனஸ் 2. ஸோ இதுதான் வந்து ஆன்சர்.